தம்பி அலெக்ஸ் அவர்களை பற்றி மிகுந்த பெருமிதத்தோடு இங்கே அறிமுகப்படுத்தினார். 10ஆம் வகுப்பிலேயே பள்ளியின் முதல் மாணவன் என்கிற அளவுக்கு கல்வியில் சிறந்தவனாக விளங்கிய பிள்ளை என்று பெருமிதத்தோடு சுட்டிக்காட்டினார். அதன் பிறகு பொறியியல் பட்டதாரியாகவும் படித்து தேர்ச்சி பெற்றிருக்கிறார். அப்படி கல்வியிலே ஒரு சிறந்த மாணவனாக விளங்கிய அவர் திரைப்படத்துறையிலே ஆர்வம் கொண்டு ஒரு சில வருடங்கள் இயக்குனர் கல்யாண் போன்றவர்களோடு இருந்து துணை இயக்குனராக, இணை இயக்குனராக, உதவி இயக்குனராக பணியாற்றி அதில் கிடைத்த அனுபவத்தை கொண்டு தானே ஒரு படத்தை இயக்க வேண்டும், அதில் நாயகனாகவும் நடிக்க வேண்டும் என்கிற ஒரு முயற்சியில், முனைப்பில் அவர் களமிறங்கியிருக்கிறார். அவருக்கு உற்ற துணையாக இப்போது கிரே மேஜிக் கிரியேஷன்ஸ் அனீஷ் அவர்கள் படத்தை தயாரிப்பதற்கு துணிந்து முன்வந்திருக்கிறார். அவருக்கு இது முதல் தயாரிப்பு. பிரபலமான கதாநாயகர்களை தேடாமல், பிரபலமான இயக்குனரை தேடாமல், இளம் வயதில் எதையாவது சாதிக்க வேண்டும் என்கிற துடிப்பு மிக்க ஒரு இளைஞரை நம்பி இந்த தயாரிப்பிலே அவர் இறங்கியிருக்கிறார் என்பது பாராட்டுதலுக்குரியது. அப்படி ஒரு திரைப்படத்தை தயாரிக்கவும் இயக்கவும் அனீஷ் அவர்களும் அலெக்ஸ் அவர்களும் அவர்களை சார்ந்த படக்குழுவினரும் முடிவெடுத்து அதை தொடங்கி வைக்கிற நிகழ்வை அன்னை வேளாங்கண்ணி கல்வி வளாகத்திலே நடத்துவதென்று முடிவெடுத்து அதை தொடங்கி வைக்கிற வாய்ப்பை எனக்கு வழங்குவதென்று அழைப்பு விடுத்ததை எண்ணி மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்காக தம்பி அலெக்ஸ் அவர்களுக்கும் அனீஷ் அவர்களுக்கும் அவருடைய அருமை தாயார் சுகி அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். சுகி அவர்கள் தன்னுடைய பிள்ளை, ஒரே மகன், அன்பு மகன், ஆசை மகன் அலெக்ஸ் மேற்கொள்ளுகிற முயற்சிக்கு எல்லா வகையிலும் ஊக்கமளித்து இன்றைக்கு ஒரு கதாநாயகனாக மாற துடிக்கிற தன் அன்பு மைந்தனை வாழ்த்தி அவன் வெற்றி பெற வேண்டும், அதற்கு திருமாவளவன் போன்றவர்கள் வந்து வாழ்த்த வேண்டும் என்று எங்களை எல்லாம் அழைத்து இந்த நிகழ்விலே கட்டாயம் சில நிமிடங்கள் நீங்கள் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தொடங்கி வைத்துவிட்டு பல்வேறு பணிச்சுமைகளின் காரணமாக விரைந்து விடைபெற்று விடுவேனோ என்கிற நிலையில் நீங்கள் பேச வேண்டும் என்று தலைவரின் அலுவலகத்திலே அமர்ந்திருந்த போது சொன்னார். குத்துவிளக்கு ஏற்ற உங்களுக்கு உடன்பாடா என்றும் கேட்டார். ஐயா அவர்களும் விடுதலை சிறுத்தைகளின் தலைவரை அழைத்திருக்கிறீர்களே, அதற்கு ஏதேனும் சிறப்பு காரணம் இருக்கிறதா என்று நான் அம்மையாரிடமும் கேட்டேன், தம்பியிடமும் கேட்டேன். அவர்கள் சொன்னது, இன்றைக்கு ஒரு முற்போக்கான சிந்தனை உள்ளவராக அரசியல் களத்தில் இருப்பவர் திருமாவளவன். ஆகவே இந்த படத்திற்கு அவர் வந்து குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைப்பதுதான் பொருத்தமானது என்று நாங்கள்
கருதினோம், நம்பினோம், அதனால் அழைத்தோம் என்று சொன்னார்கள் என தலைவரும் என்னிடத்திலே சொன்னார். ஆக என் மீது வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு முதலில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அழைத்து குத்துவிளக்கு ஏற்ற வைத்ததற்காகவும் அந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியதற்காகவும் எனது நன்றியை உரித்தாக்குகிறேன். தயாரிப்பாளரை அழைத்து படத்தின் பெயர் என்ன என்று கேட்டேன். கதையை முடிவு செய்திருக்கிறோம், இன்னும் தலைப்பை முடிவு செய்யவில்லை. நல்ல ஒரு தலைப்பை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அடிப்படையிலே இந்த சமூகத்தில் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தவர்கள், பிறந்த ஒரு ஆணோ பெண்ணோ படிப்பதற்கு எவ்வளவு போராட வேண்டியிருக்கிறது என்பதை ஒரு கருவாக வைத்து படம் எடுக்கிறோம். சமூகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள், நூற்றுக்கணக்கான பிரச்சனைகள், ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள், அதிலே கல்வி பெறுவதென்பதும் ஒரு பெரும் பிரச்சனை, போராட்டம். பள்ளி வகுப்பை முடிப்பது ஒரு போராட்டம். அதன் பின்னர் கல்லூரியில் இடம்பெறுவதென்பதும் ஒரு போராட்டம். அந்த கல்லூரி என்பதிலும் கூட மேல்நிலை கல்வி அல்லது உயர்நிலை கல்வி என்று சொல்லப்படக்கூடிய ஐஐடி, ஐஐஎம், எய்ம்ஸ் இது போன்ற மத்திய அரசு கல்வி நிறுவனங்களில் இடம் பிடிப்பது என்பது மாபெரும் போராட்டம். அப்படி ஒருவேளை ஐஐடி போன்ற பெரும் கல்வி நிறுவனங்களில் இடம் கிடைத்தாலும் எளிய குடும்பத்தை சார்ந்த மாணவர்கள் அங்கே படித்து கரையேறுவதென்பது சாதாரணமான ஒன்றல்ல. எவ்வளவு நெருக்கடிகளை அவர்கள் சந்திக்க வேண்டியிருக்கிறது, அதிலும் ஒரு பெண்ணாக இருந்தால் இன்னும் எவ்வளவு நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் ஆராய்ச்சி மாணவர்களாக இருந்தால், பிஹெச்டி போன்ற கல்வியை பெறுகிற மாணவர்களாக இருந்தால், அதிலும் பெண் மாணவியாக இருந்தால் எப்படிப்பட்ட நெருக்கடிகளை எல்லாம் சந்திக்க நேருகிறது என்பதை இப்போதுதான் அண்மை காலமாக நாம் கேள்விப்பட முடிகிறது. சமூக வலைத்தளம் என்கிற ஒன்று இன்றைக்கு உலகை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. அந்த சமூக வலைத்தளங்கள் வந்த பிறகுதான் அதுபோன்ற நிறுவனங்களுக்குள்ளே என்ன நடக்கிறது என்பது கூட இப்போது வெளிச்சத்திற்கு வர தொடங்கியிருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட பிரச்சனைகளை பேசுவதில்லை, அதுவும் பெரிய ஊடகங்களில் பேசப்படுவதில்லை. ஆகவே ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவனோ மாணவியோ இதுபோன்ற உயர் கல்வி நிறுவனங்களில் படிக்க வாய்ப்பு கிடைத்து அந்த படிப்பை அவர்கள் முடித்துவிட்டு கரையேறுவதற்கு எவ்வளவு போராட்டங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது என்பதை மட்டுமே மையமாக வைத்து ஒரு படத்தை தயாரிப்பது என்கிற முடிவுக்கு வந்திருப்பது நம்முடைய தம்பி அலெக்ஸ் அவர்களின் சிந்தனை. முற்றிலும் மாறுபட்ட ஒரு சிந்தனையாக இருக்கிறது, உயர்ந்த எண்ணம் கொண்ட ஒரு சிந்தனையாக இருக்கிறது, போக்கான சிந்தனை கொண்ட இருக்கிறார். அதிலும் சமூக நீதி அடிப்படையிலே கல்வி பெறக்கூடிய மாணவர்களை பற்றி அவர்கள் சந்திக்கிற சவால்களை பற்றி இந்த இளம் வயதிலேயே அவர் எண்ணி பார்த்திருக்கிறார் என்பதை பார்க்கிற போது முற்போக்கான பார்வை இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் சமூக நீதி சிந்தனை இருக்கிறது. சமூகத்தில் சமூக நீதி அடிப்படையிலான ஒரு புரட்சி அல்லது மாற்றம் ஏற்பட வேண்டும் என்கிற நல்லெண்ணம் மேலோங்கி இருக்கிறது என்பதை எண்ணி பெருமைப்படுகிறேன். சராசரியான ஒரு வணிகப்படம் இல்லை என்பதை அனீஷ் இங்கே எடுத்து சொன்னார். இது ஒரு கமர்ஷியல் ஃபில்ம் அல்ல, வர்த்தகத்திற்காக வணிகத்திற்காக நாங்கள் இதை தயாரிக்கவில்லை என்று சொன்னார். இன்னொன்றையும் நான் கேட்டேன், அலெக்ஸ்
கதாநாயகன் என்றால் யார் கதாநாயகி என்று கேட்டேன், ஹீரோயின் யார் என்று கேட்டேன். அப்போது அனீஷ் சொன்னார், அவருக்கு தாய் பாத்திரத்தில் அம்மா பாத்திரத்தில் ஒருவரை நடிக்க வைக்கிறோம், அவ்வளவுதான், காதலி அல்லது மனைவி என்கிற பாத்திரத்தில் யாரும் இல்லை, இது முற்றிலும் வித்தியாசமான ஒரு பாத்திரம், ஆகவே ஹீரோயின் தேவையில்லை என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் என்கிற அந்த முடிவும் துணிச்சலான முடிவு. யாராவது ஒரு இளம் பெண்ணை படத்தில் நடிக்க வைக்க வேண்டும், அப்போதுதான் படம் ஓடும் என்று கருதாமல், ஒரு இளம் பெண்ணையும் இளைஞனையும் பாட்டு பாட வைக்க வேண்டும், டூயட் பாட வைக்க வேண்டும், சில காட்சிகளை அப்படி இணைக்க வேண்டும், அப்போதுதான் படம் ஓடும் என்று கருதாமல், ஒரு நல்ல கதையை மட்டுமே நம்பி, சமூக நீதி சார்ந்த கதையை மட்டுமே நம்பி, அதை மக்களிடத்திலே ஒரு பேசுபடு பொருளாக மாற்ற வேண்டும் என்கிற தொலைநோக்கு பார்வையோடு இந்த இளைஞர்கள், அனீஷ் ஒரு இளைஞர் தயாரிப்பாளர், இயக்குநரும் கதாநாயகருமான தம்பி அலெக்ஸ் அவரை விடவும் இளைஞர், இந்த இளைஞர்கள் இப்படி ஒரு தொலைநோக்கு பார்வையோடு முற்போக்கான சிந்தனையோடு திரைக்களத்திலே பணியாற்ற முன்வந்திருப்பது பாராட்டுதலுக்குரியது. இவர்கள் வெற்றி பெறுவார்கள், வெற்றி பெற வேண்டும், அந்த வெற்றி விழாவுக்கும் என்னை அழைக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி வாழ்த்தி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.